ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட ஜானகி அம்மாவுக்காக இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு சின்ன வந்து ஒரு நினைவிடம் கட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இப்போது சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்குங்க. ஏன்னா வந்து நம்மளோட வாணி ஜெயராம் அம்மா வந்து பயங்கரமான ஒரு செலிப்ரிட்டி, அது மட்டும் இல்லாமல் பயங்கர ஒரு சிங்கர், சூப்பரான வந்து பாடு பாடுவாங்க. ஹிந்தி லெவல் சினிமாவிலேருந்து தமிழ் சினிமா வரைக்கும் எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அப்படியாப்பட்ட ஒரு லெஜெண்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக மரியாதை செலுத்தணும். அந்த விதத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நினைவு அஞ்சலி மண்டபம் வந்து ஒன்று கட்ட போகிறாங்களாம். அவங்களுக்கு வந்து கடைசியாக ஒரு நினைவு அஞ்சலியும் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டாச்சுன்னு வைக்கிற மாதிரியும் வந்து சில பல விஷயங்களும் வந்து போயிட்டுருக்கு. அது பின்னாடி டீட்டெயிலான இன்ஃபோ தான் உங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க எங்களோட ட்ராவல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து இறந்த ஒரு லெஜெண்டுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கும் நிறைய லெஜெண்ட் இருக்காங்களே, நிறைய வந்து பாடகர் பாடகிகள் இருக்காங்க, நிறைய அந்த சேம் சினிமாட்டிக்கில் இருக்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு நினைவு சிலையை வந்து வைக்க போகிறாங்களாம், ஒரு நினைவலஞ்சலியும் கட்ட போகிறாங்களாம், ஒரு நினைவு மண்டபமும் வந்து வைக்க போகிறாங்களாம். ஸோ இவ்வளோ விஷயம் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து அவங்க வந்து சேம் ஒரு சூப்பரான ஒரு செலிப்ரிட்டி, எல்லாத்தையுமே வந்து கரைச்சி குடித்தவங்க அப்படின்னும் போது எல்லாருக்குமே வந்து ஒரு அட்வைசராக இருந்திருக்காங்க. ஏஆர் ரகுமான் சார்ல இருக்கட்டும், இல்லை கே சித்ரா மேமாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கிரேட் அட்வைசராக இருந்திருக்காங்க. எல்லாருக்கூடியுமே வந்து சூப்பராக வந்து பழகியிருக்காங்க. யாரை கேட்டாலும் எனக்கு அவங்கள நல்லா தெரியுங்க, எனக்கு அம்மா மாதிரிங்க, எல்லாருமே வந்து சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு நினைவஞ்சலியும் ஒரு கலசி ஒரு கைமாறும் மனம் பண்ணாமல் விட்டுருவாங்களா என்ன, விடமாட்டாங்க. அதை தான் வந்து நீங்க பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து என்றைக்கு நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பண்ண போகிறாங்க, ரொம்ப வெகு சிறைவு நாட்களில் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸும் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் கசிஞ்சிட்ருக்கு. ஏன்னா வந்து இவங்க நம்மளோட இந்தியாவும் இருக்கட்டும் சரி, இல்லை தமிழ்நாடாக இருக்கட்டும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு பேரும் புகழும் வாய்க்க இவங்க தான் வந்து ஒரு முன்படியேற்று வச்சாங்க. இவங்களால தான் வந்து எல்லாருக்குமே வந்து தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு சிங்கர்லாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய பாட்டு ஆசிரியரும் சரி, அவங்க பாடின பாட்டெலாம் வந்து பட்டி தொட்டி எங்கும் வந்து பட்டை கிளப்பிட்டு போயிடுச்சு. இந்தி சினிமாவிலேருந்து பாடல்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவில் அங்கங்கே இருக்க டீ கலர் ரேடியோலாம் ஒழிக்கிறதுக்கு காரணமே வந்து இவங்க தான். என்னப்பா இது, வாய்ஸே இவ்வளோ க்யூட்டாக இருக்குது, குயில் எதனா பாடுதா இல்லை யாராக பாடுறாங்களா, அடையே நம்மளை வாணி ஜெயராம் அம்மா தான் பாடுறாங்க அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன வயதுலேருந்து எல்லாருக்குமே வந்து இவங்க பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கிரேட் லெஜண்ட் வந்து இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு நினைவு மண்டபம் கண்டிப்பாக கட்டுறதுலாம் எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ முன்னெடுத்துருக்காங்க. எல்லாருமே கோசிங்கர்ஸ் எல்லாருமே முன்னிருந்து இதை வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இதுக்கான டொனேஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, யார் யார் முன்னே வந்து செய்ய போகிறா அப்படின்னும் தெரியல. ஸோ என்ன அப்டேட் இருக்குது அப்படின்ற பொறுத்து நாங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் தரோம். இதுமாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஸ்டார்ட் கைஸ், இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.